தேர்தல் நடத்துவதில் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல், தோல்வியில் முடிவடைந்தது பேச்சுவார்த்தை. வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை. மரக்கறிகள் பழங்களின் விலைகளில் திடீர் மாற்றம். நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்கக்கூடியவர் ரணிலே, நாமல் பாராட்டு. வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி தமிழர் தேசமே எழுந்துவா, கரிநாள் பேரணி பிப்ரவரி 4 ஆரம்பம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது மிகவும் பிரச்சினைக்குரிய சூழ்நிலையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் பணிகளுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காததாலேயே தேர்தல் நடத்துவதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் தேர்தலுக்கு தேவையான எரிபொருளை பெறுவது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. எனினும் தேர்தல் ஆணையம் கோரியபடி எரிபொருளை வெளியிட முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகவே தேர்தல் பணிகளுக்காக மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு போதியளவு எரிபொருள் இல்லாததால் பல மாவட்டங்களில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தலை நடத்துவதற்கு தடைகளை நீக்குமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நன்றாக விருத்தியடைந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் 2023 பிப்ரவரி 1 தேதியளவில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுகிறது. அதன் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் அளவான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மரக்கறிகள் மற்றும் பழங்களின் மொத்த விலைகள் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளன. அதேவேளை சில்லறை விலையில் அத்தகைய விலை குறைப்பு இல்லை என்று வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் அதிக அளவில் காய்கறிகள் கையிருப்பில் இருந்தும் அவற்றை வாங்க வியாபாரிகள் வரத்து இல்லாத நிலை உள்ளது. மேலும் பாரிய ஆலை உரிமையாளர்கள் அநியாயமாக நெல் கொள்வனவு செய்து அதிக லாபம் ஈட்டும் செயற்பாட்டை அரசாங்கம் தலையிட்டு தடுத்து நிறுத்துமாறு சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுகே சோமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மொட்டிலிருந்து ஒருவரை நியமிக்கும் உரிமை எங்களுக்கு இல்லை, அதனால் தான் நாம் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். எங்களுக்கு அப்போது இருந்த மாற்று வழி அதுதான் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உரிய திகதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடந்தால் அதிக சபைகளை கேப்பறி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் பெரும் வெற்றியை அடையும். ரணில் விக்ரமசிங்கவை நாம் ஏன் ஜனாதிபதியாக நியமித்தோம் என்று பலரும் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். மக்கள் நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மை உள்ள பிரதமரை வேண்டாம் என்றார்கள். அதனால் பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலகினார். 69 லட்சம் வாக்குகளை பெற்ற ஜனாதிபதியை வேண்டாம் என்று மக்கள் வலியுறுத்தினார்கள். அப்பொழுதும் ஜனாதிபதி விலகி தற்பொழுது நாங்கள் ரணிலை தெரிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி தமிழர் தேசமே எழுந்துவா என்ற கருப்பொருளில் இலங்கையின் சுதந்திர நாளான பிப்ரவரி 4 கரிநாள் பேரணி இடம்பெறவுள்ளது. வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமாகும் இந்த பேரணி மட்டக்களப்பில் 7 நிறைவு பெறும். தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைக்காக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த பேரணி ஒழுங்கமைக்கப்படவுள்ளது. பேரணிக்கான ஆதரவு கோரி சிவில் சமூகத்தினர், மாணவர்கள், மத தலைவர்கள், பல தரப்பட்டவர்களையும் மாணவர்கள் ஒன்றியத்தினர் மாவட்டம் தோறும் சந்தித்து வருகின்றனர். பேரணிக்கான ஆதரவை பல தரப்பினரும் வெளிப்படுத்தியுள்ளனர். பெருமடுப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 3 இருந்து பேரணி இலங்கையின் சுதந்திர நாளான பிப்ரவரி 4 கரைநாள் அன்று ஆரம்பமாக உள்ளது. கிளிநொச்சி வரையில் முதல் நாள் பேரணி நடைபெறும். மறுநாள் 5 கிளிநொச்சியிலிருந்து பேரணி ஆரம்பமாகி மாங்குளம் சந்தியை சென்றடையும். அதே நேரம் மன்னார் மற்றும் பவுனியாவிலிருந்து புறப்படும் பேரணிகளும் மாங்குளம் சந்தியை வந்தடையவுள்ளன. சகல பேரணிகளும் ஒன்றிணைந்து அங்கிருந்து புறப்பட்டு முல்லைத்தீவில் 2 நிறைவு செய்யும். பிப்ரவரி 6 முல்லைத்தீவிலிருந்து புறப்படும் பேரணி தமிழர் தாயகத்தின் சிங்கள ஆக்கிரமிப்பு பிரதேசமான தென்னை மரவாடி ஊடாக சென்று திருகோணமலையை சென்றடையும். 4 இறுதி நாளுமான பிப்ரவரி 7 திருகோணமலையிலிருந்து புறப்படும் பேரணி மட்டக்களப்பு காந்தி பூங்காவை சென்றடைந்து அங்கு நிறைவடையும். இதன்போது அம்பாறை மாவட்டத்திலிருந்து புறப்படும் பேரணியும் அங்கு வந்தடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை. மரக்கறிகள் பழங்களின் விலைகளில் திடீர் மாற்றம்.
நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்கக்கூடியவர் ரணிலே. நாவல் பாராட்டு. வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி தமிழர் தேசமே எழுந்துவா. கரிநாள் பேரணி பிப்ரவரி 4 ஆரம்பம்.